ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 2009 ரிலீஸ் ஆன குருஸ்டாக்குன்னு ஒரு ஜாப்பனீஸ் சைக்காலஜிக்கல் ஸ்லாஸ்டர் மூவி பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ எப்படி உருவாகிறான், அந்த சைக்கோ உருவாகிறதுக்கு காரணம் யார், அது மட்டும் இல்லாமல் அவனுக்குள்ளே இருக்க சைக்கோத்தனம் எப்படி ஒரு பொண்ணை கொடூரமாக சித்திரவதைப்படுத்தி அதை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது உண்மையான நடந்த ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம், அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லாஸ்டர் மூவியை ரொம்ப கலரியான மூவிலாம் பார்க்க விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து இந்த மூவியை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா அவன் சைக்கோ பற்றி காட்டுறதுக்காக 18+, அது மட்டும் இல்லாமல் நிறைய அடல்ட் சீன் இந்த படத்தில் இருக்கும். இப்போ சரி, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆம்னி வேனில் ஒருத்தனை காமிக்கிறாங்க, யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ ரெண்டு கப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா கார் டிரைவர்லேருந்து ஒருத்தர் இறங்குறான், அவன் தான் நம்ம படத்தோட சைக்கோ. அவங்க பின்னாடி போய் சுற்றி எடுத்து மண்டையிலே ஒரே அடி, அவ்வளோதான். கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு குடோன் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொடூரமாக கட்டி வச்சுருக்கான். கட்டி வச்சு இவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சு பார்த்தோன்னே எங்கடா இருக்குன்னு இவங்களுக்கு புரியாமல் பயத்தில் இருக்காங்க. அப்போ இந்த சைக்கோ வந்துக்கிட்டு, சத்தம் போடாதீங்க, சத்தம் போட்டிங்கன்னா ஒரே அடியாக முடிச்சிருவேன், கொஞ்ச நேரம் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் கொஞ்சம் குடும்பப்படுத்திட்டு உங்களை விட்டுருவோன்னு அவங்ககிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ ஒரு கம்பி எடுத்து நம்ம ஹீரோவோட வாய்க்குள்ளேயே ஒரு பந்து மாதிரி வச்சுருக்கான், அதில் ஒட்டி வாய் அப்படியே கரகரன்னு கிளிக்கிறான். இதை பார்த்தோன்னா ஹீரோயின் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாள். அப்படியே அவன் வயிற்றுக்குள்ள விட்டு வயிற்றுலேயே ஒரு ஓட்டை போடுறான். ஐயோ, நம்ம இங்கே வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டோமேனு ஹீரோயின் கதறிக்கிட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ணுறானா, ஹீரோவோட குடலை பிடிச்சி ஒரு அழுத்து அழுத்துறான். அவன் வலி தாங்க முடியாமல் கதறான், அப்படியே போட்டு பிசைகிறான் குடலை, அப்படியே ரத்தலை பீச்சிக்கிட்டு அடிக்குது. இதை பார்த்தோன்னா ஹீரோயின் பயத்தில் யூரினே போயிடுறா, அந்தளவுக்கு அவள் பயந்துக்கிறான். அதை நம்ம மொட்டையும் பார்க்குறான். இப்போ ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக் பற்றி யோசிச்சு பார்க்குறா, இவங்க ரெண்டு பேர் யார் என்னன்னு இப்போ ஃபஸ்ட்டு அவள் யோசிச்சு பார்க்குறா. என்னென்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேர்த்துக்குமே ஆக்சுவலாக க்ரெஷ் இருக்கும். ஆனால் அவன் ஃபஸ்ட்டு சொல்லுவான், நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன்னு ரெண்டு பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு கரெக்டான டைம் வர மாதிரி டின்னருக்கு ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. அப்போ ஹீரோயின் வந்துக்கிட்டு லைட்டாக பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பா, எப்படா இவன் லவ்வை சொல்லுவான், பேசாமல் நம்மளே சொல்லுவோம்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பா, என்னை உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினு தட்டு தடுமாறி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படியே ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க, ஆளுக்கு மூஞ்சை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ பொறுப்பு இல்லாமல் உடனே சொல்லிடுவான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ கேட்பான். அதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு அடை டியூப் லைட்டு, அதை இப்போ தான் கேட்குறியா, நானும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீ எப்போ சொல்லுவேன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னோன்னா ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரும். அடப்பா, இவ்வளோ மலும்பட்டையாக இருக்குமே, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் ஒரு வார்த்தை கேட்பான், எனக்காக உன் உயிரை கொடுப்பியான்னு கேட்பான். அதை பார்த்தோன்னா ஹீரோ ஷாக் ஆகிடுவான், என்னடா இப்போ தான் லவ்வே சொல்லியிருக்கோம், அதுக்குள்ளே உயிரை கேட்குறா அப்படின்னு. உடனே ஹீரோயின் வந்துக்கிட்டு, நான் சும்மா தான் கேட்டேன், விளையாட்டு கேட்டேன், உன்னை எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீயா சொல்லுவேன் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியே டின்னரை முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பும்போது தான் அந்த சைக்கோ கிட்ட மாட்டியிருப்பாங்க. சரின்னு ஹீரோயின் இப்போ ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்டுருப்பான். இப்போ ஹீரோயின்ட்ட வந்து அவளை சித்திரவதை பண்ண ஆரம்பிப்பான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கனால வந்து ஹீரோயினை பார்த்து கேட்பான், நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்பான். இப்போ தான் பக்கமானு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே ஹீரோயினை அப்யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். இது பார்த்தோன்னா ஹீரோயின் கத்த கூட முடியாமல் அப்படியே தர்ம சங்கடத்தில் நெளிஞ்சிக்கிட்டு இருப்பா, பயத்தில் அப்படியே யூரினே போயிடுவான். இதை பார்த்து அந்த சைக்கோ மறுபடியும் ஹீரோக்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் தொல்லை பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு மியூசிக்கை போட்டுட்டு அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி எதுமோ ஒரு கரும்பு இருக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஹீரோயினை பார்த்து மறுபடியும் எந்திரிச்சு வருவான். அதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினை பார்த்து கேட்க ஆரம்பிப்பான், நீங்கள் ரெண்டு பேர் எத்தனை டைம் செக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஒரு 50 டைம் இருக்கும்னா ரெண்டு பேர் தலையாட்டுறாங்க. இன்னும் வச்சது இல்லையா, அப்படின்னு ஒரு 20 டைம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது போய் சொல்கிறீங்களா எங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டைம் ஆகுது அப்படின்னா அதுக்கும் தலையாட்டுவாங்க. ஓகோ, அப்போ ஒரு டைம் கூட பண்ணலையா, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் புது கப்பலா, அது எனக்கு ரொம்ப வசதியாக போச்சுன்னு சாப்பிட்டு அப்படியே இப்போ யாரை கொடுமைப்படுத்தலாம், இவனை வேணா இவன் குடும்பப்படுத்தினா இறந்து போயிடுவான், ஆல்ரெடி பிளட்டு நிறையா லாஸ் ஆகிடுச்சு, இப்போ நீ தான் என் சாய்ஸு, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நான் நிறையா பேர்த்த கொலை பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, அதனால் கட்டாமல் வந்தீங்கன்னா குடும்பப்படுத்திட்டு உங்களை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு
இப்போ ஹீரோயின் பக்கம் வரான். ஹீரோயின் ட்ரெஸ்ஸெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவளை ஃபிசிக்கலாக ரொம்ப அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ஹீரோனால் வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட ப்ரைவேட் பார்ட்டில் கையை விட்டு அப்படியே இது பண்ணி அதை ஹீரோவோட மூக்கில் வந்து வச்சு இதை பருவோம் லவ்வரோட வாசம் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருப்பான். என்னடா சைக்கோலாம் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்தளவுக்கு படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு சைக்கோனா எப்படி அவன் எந்த அளவுக்கு மன பாதிப்பில் இருக்கான் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த படம். ஹீரோவும் அப்படி திமிருக்கிட்டு இருப்பான், என் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி அப்யூஸ் பண்ணுறேன் என்னால் எதுவும் பண்ணாமல் முடியலையே அப்படின்னு ரொம்ப மனவருத்தத்தில் இருப்பான். கிட்டத்தட்ட கொற்ற உணர்ச்சிலேயே இருப்பான். அப்படியே தலையெல்லாம் தொங்கி போயிடும். இப்போ அந்த சைக்கோ வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டே பேச ஆரம்பிப்பான். உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எனக்கு மறுபடியும் சொல்கிறான், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது, இது நான் சின்ன வயசுலேருந்து நான் நிறையா கப்புள்ஸுக்கு அடுத்துகிட்டு வந்து கொலை பண்ணியிருக்கேன், ஆனால் உங்கள் அளவுக்கு யாரும் என்னை எங்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருந்ததில்லை, எல்லோரும் என்னை ப்ளீஸ் கொன்னுடு இல்லைன்னா என்னை விட்டுருந்தான் கத்துவாங்க, ஆனால் நான் என்ன பண்ணாலும் நீங்கள் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே குடிக்க தண்ணி அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பசிக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவங்களுக்கு தேவையான சாப்பாடும் கொடுத்துட்டு காயத்துக்கெல்லாம் கட்டு போட்டுட்டு அப்படியே மூக்கில் ஒரு துணி வச்சு அமுக்குறான். பார்த்தா ரெண்டு பேரும் மயக்கமாக இருப்பாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டுன்னு பார்த்தா இப்போ இந்த வேறு சைக்கோ படத்தெல்லாம் காட்டுவாங்கள்ல மனுஷங்களை போட்டு அறுப்பாங்களே அந்த மாதிரி ரெண்டு பேர்த்தி கட்டி வச்சு செயின்ஸாக எடுத்துகிட்டு இப்போ ஹீரோவோட ஒவ்வொரு வேலை கட் பண்ணி அதை ஒரு மாலையாக போட்டு ஹீரோயின் கழுத்தில் போடுறான். இங்கே பாரு உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்காக ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்கான் பாருன்னு அவள் கழுத்தில் கட்டி விடுறான். இதை பார்த்தோன்னா ஹீரோயின் அப்படியே கதறா அவளுக்கு வாமிட்டாக வர ஆரம்பிக்குது அந்த பிளட்டு நாத்தத்தினால. இப்போ உனக்கு தன்ட்டா நீ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன கிஃப்ட்டு தருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின்ஸாவை எடுத்து ஹீரோயினோட கழுத்தை அறுக்க போகிறான். சும்மா தமாசு பண்ணு அப்படின்ட்டு அவளோட விரலையும் எல்லாம் கட் பண்ணி அப்படியே ஒரு லெஃப்ட் ஹேண்டை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்றான் ஒரு கையவே. அவள் வழி தாங்க முடியாதே அப்படியே மயக்கமாயிடுறா. இப்போ அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு உன்னை கொலை பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவள் கதறதை பார்த்து இவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் அவளை கொலை பண்ணாமல் அப்படியே விட்டுருவான். இப்போ நம்ம ஹீரோக்கிட்ட வருவான், இந்த உன் ஆளை பற்றியா உன் ஆளுக்காக உயிரே கொடுப்பான்னு சொன்னியே இந்த அவன் ஆளோட விரல் அப்படின்னு சொல்லி அவள் விரலை வச்சு அவன் உடம்பு ஃபுல்லாக தடை விட்டு அப்படியே ஒரு மாலை மாதிரி போட்டு இப்போ ஹீரோவுக்கும் போட்டு விடுவான். இந்த அவன் ஆளோட விரல் அப்படின்னு சொல்லி அவள் கட் பண்ண விரலை நம்ம ஹீரோவோட மூக்குகளில் துணி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருப்பான். இதனால் ரெண்டு பேர்த்துக்கு அதிக பிளட்டு லாஸ் ஆனதுனால கத்தி கத்தி பார்த்து டயர்டாகி அதே இடத்துல மயக்கமாயிடுவாங்க. அவங்க மயக்கத்துலேருந்து தெளி வச்சு ஒரு படத்தில் சொல்லுவாள் மயக்கத்துலேருந்து தெளி வச்சுன்னு அடிப்பேன் அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருப்பான். அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன பண்ணுவானா ஒரு கையில் சுற்றி எடுத்து ஆணி எடுத்துக்குவான். அதை அப்படியே நம்ம ஹீரோவோட ப்ரைவேட் பார்ட்லேயே வச்சு அடிச்சிருவான் தரையோ அந்த பலகையோடு சேர்த்து. நம்ம ஹீரோவும் வழி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான். உடனே அந்த சைக்கோ வந்துட்டு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இன்னும் நிறைய கொடுமை இருக்குது, இதுக்கே இப்படி கதறினீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கண்ணை அப்படியே ஒரு ஆணி வச்சு நோண்டி ஒரு சைடு கண்ணை எடுத்து விட்ருவான். அப்படியே ரெண்டு பேரும் கத்தியை மயக்க போட்டுருவாங்க. கண் முழித்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம சைக்கோ தான் ஒரு டாக்டர் ஆச்சு. இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா அது நம்மளை ஒருத்த கடத்திட்டு வந்து கொடுமைப்படுத்தினா. இப்போ கண் முழித்து பார்த்தா கை கால் எல்லாம் கட்டு போட்டிருக்குது, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு பார்த்தா அந்த சைக்கோ டாக்டர் அங்கே தான் இருக்கான். கவலைப்படாதீங்க, நான் தான் உங்களை இங்கே கொண்டு வந்தேன், ஏன்னா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, இதுக்கு மேலே கொடுமைப்படுத்தினா நீங்கள் இறந்து போயிடுவீங்கன்னு நினச்சி நான் இங்கே கொண்டு வந்து நானே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு உடம்பு நல்லானோன்னு நானே உங்களை விட்டுறேன், நீங்கள் ரெண்டு பேர் சந்தோஷமாக போய் உங்கள் லைஃப் ஆரம்பிங்க, நான் பண்ணதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ரெண்டு பேர்த்தாலும் நம்ப முடியாதனால ஹீரோயின் அப்படியே துணி தூக்கி காமிக்கிறா. பார்த்தா அவள் காலில் கட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்டா நல்லவனாகி எங்களை விடுறேன்னு சொன்னால் ஏன் கட்டு போட்டிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை இதெல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான், உங்கள் உடம்புல சுத்தமாக ஸ்டாமினா இல்லை, இங்கே கீது தப்பிச்சு போகிறேன்னு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா போகிற வழியிலே நீங்கள் இறந்து போயிடுவீங்க, நானே உங்களுக்கு சித்திரவதைப்படுத்தினேன், நானே உங்களை குணப்படுத்தி இங்கேருந்து அமுச்சு வச்சிட்றேன்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ரெண்டு பேர்த்துக்கு இவன் பேசுறது நம்பதா இல்லையான்னு புரியல. உடனே ஹீரோயின் கேட்குறா, இதுக்கப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஏன்னா உன் கண்ணு முன்னாடி அவன் என்னை அப்யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், இல்லை இதில் நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னானாலும் சரி உன்னை நான் லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அப்படியே சந்தோஷமாயிடுது. இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேருந்து போயலான்னு ரெண்டு பேரும் அவங்க நாளை கடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ அந்த சைக்கோ வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் செக் பண்ணி இவங்க காயத்துக்கு தேவையான மருந்து அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டும் போயிடுறான். இவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல, என்னடா இவன் இப்படி கொடுமைப்படுத்தினா இப்போ நல்லபடியாக நம்மளை பார்த்துக்குறான், ஆக்சுவலாக இவன் யார், இவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கான், ஹாஸ்பிட்டல்லாம் தனியாக வச்சுருக்கான், அப்புறம் ஏன் இப்படி சைக்கோத்தனமாக நடந்துக்கிறான்னு இவங்களுக்குள்ளேயே மாற்றி அவன் போனோன்னு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அந்த சைக்கோவும் வந்து இவங்களுக்கு கண் நல்லாயிடுச்சா காயம் நல்லாயிடுச்சா வெட்டு போட்ட இடம்லாம் நல்லாயிடுச்சான்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு மூணு நாளில் உங்களுக்கு ஃபுல்லாக குணமாயிடும், நீங்கள் இங்கேருந்து சந்தோஷமாக போயிடலாம் அப்படின்னு அந்த சைக்கோவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அதனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாகி ஒருத்த கை ஒருத்த மாற்றி பிடிச்சிக்கிறாங்க. வெளியே போனோம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஒரு டேப்லெட் வச்சுட்டு போகிறான், இதை குடிங்க அப்படின்னு. அவங்களும் அதை குடிச்சிடுறாங்க, வழக்கம் போல் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ கண் திறந்து பார்த்தா அந்த சைக்கோ திருந்தில் மறுபடியும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கடத்திட்டு வந்து அதே இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்கான். இப்போ ஹீரோயின் கேட்குறா, ஏன்டா எங்களை விட்டுறேன்னு சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே, நான் உங்களை விட்டலான்னு இருந்தேன், ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இது நாள் வரைக்கும் நான் கடத்திட்டு வந்து கொலை பண்ணுவாங்களா, என்னை கொலை பண்ணியுன்னு கதருவாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருன்னு கதருவாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சிங்க, அதனால் உங்களுக்கு மறுபடியும் அடுத்த டெஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ உங்கள் ரெண்டு பேர் நீங்கள் உண்மையான லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு ஒரு டெஸ்ட், இதில் மட்டும் தப்பிச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்களை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே கையில் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கிட்டு, இதை வச்சு தான் நம்ம ஒரு கேம் ஆட போகிறோம், நீங்கள் லவ் பண்ணும்போது உனக்காக உயிரே தருவோன்னு எப்படி டைலாக் விட்டுருப்பீங்க, இப்போ நீ நான் ஹீரோயினை விட்டுறேன், அதுக்காக ஒரு கேம் உனக்கு ஒரு டாஸ்க் வச்சுருக்கேன், என்ன பண்ணுவோன்னா இந்த கத்திரிக்கோளை வச்சு உன் வயிற்று கிழிச்சு உன் குடலை உருவி மேலே இருக்க ஹூக்கில் மாட்டிடுவேன், அப்புறம் உன் கையில் கத்திரிக்கோள் கொடுத்துருவேன், நீ தவழ்ந்து வந்து ஹீரோயின் கையில் கட்டியிருக்க கட்டை அவுத்து விட்டீங்கன்னா நீ வின் பண்ணிடுவேன், அவளுக்காக உன் உயிரை கொடுக்க தயாரான்னு கேட்பான். நம்ம ஹீரோவும் நம்மளாச்சும் இறந்து போயிடுவோம், அந்த பொண்ணு பாவம் அவளாச்சும் தப்பிச்சு போட்டோம், நம்ம லவ் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே என் உயிரை விட எனக்கு அவதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே இந்த சைக்கோனால நம்பவே முடியாது, என்ன இந்த உலகத்தில் இன்னொருத்துக்காக இன்னொருத்தர் சாவது ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்படியே கொண்டு போய் நம்ம ஹீரோயினையும், உனக்காக பாரு உண்மையாக லவ் பண்ணுற ஒருத்தர் இருக்கான் பார்க்கலாம், உனக்காக இது பண்ணுறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இது வந்து இப்படி பண்ணாத பாவம், ப்ளீஸ் என்னை விட்டுரு விட்டுரு எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த சைக்கோ இல்லை இந்த கேம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வயிற்றை போய் கிழிக்கிறான். கிழித்து குடல் எடுத்து ஒரு ஹூக்கில் மாட்டி அவன் கையில் கட்டில் அவுத்துட்டு ஹீரோ கையில் கத்திரிக்கோளும் கொடுத்துட்றான். ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து போகிறான், ஆனால் அவனால் வலி தாங்க முடியல, பிளட்டு லாஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே குடல் அப்படியே வீண்டுக்கிட்டு அதுக்கு மேலே நீள முடியல, ஹீரோவுக்கு வேறு வழி இல்லாதனால குடலை கட் பண்ணிவிட்டு ஹீரோயின் கால் கட்டை அவுத்து விட்டுறான். கயிறு கட்டை அவனால் அவுத்தோட முடியல, அப்படியே அதே இடத்துல மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ இறந்து போயிட்டான், நம்மளால் தான் இறந்து போயிட்டான், இனிமேட்டு நம்ம வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோம், இந்த சைக்கோவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவை வெறுப்பேற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறான்னா, உங்கள் அம்மா வந்து ஒரு நல்லவ இல்லை, ஒரு பிச்சு தான், அவள் பல பேர்த்து கூட போய் தான் உனக்கு குழந்தையை பெற்றிருப்பாள், அந்த நாத்தமே உன் மேலே அடிக்குது, சின்ன வயசுலேருந்து உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு பொண்ணு கூட உங்களோட பழகி இருக்க மாட்டா, அதனால தான் நீ இப்படி பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, இதுக்கு மேலே இல்லை இதுக்கு மேலேயும் உன் கூட ஒரு பொண்ணு கூட படுக்க மாட்டா, உங்கள் அம்மாவும் ஒரு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி பேசிக்கிட்டு இருப்பா. இதை கேட்டோன்னு அந்த சைக்கோ பயங்கர டென்ஷன் ஆகிடுவான், ஏன்னா சைக்கோ உங்களுக்கு எப்பயுமே அவங்கள வெறுப்பேற்றினா இன்னும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம தப்பிச்சிடலான்னு இந்த பொண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அவன் குடும்ப நாலஞ்சு பரம்பரை தோண்டி எடுத்து திட்டிக்கிட்டு இருப்பா. அந்த சைக்கோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூஞ்சி மாறிக்கிட்டு இருப்பான். அவன் மூஞ்சை பார்த்து, நம்ம ஹீரோயின் மூஞ்சி பன்னியோட பேக் சைடு மாதிரி இருக்குது, உங்கள் அம்மா ஒரு பிச்சு, உன் கூட போனவங்க எல்லாமே பிச்சு, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததை கண்டபடி சிரித்து பார்த்து பேசி அப்படியே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சைக்கோ, என்னடா இவங்க இப்படி இருக்காங்க, சாவ போகிறத்தில் கூட நம்மளை பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்லையா, இவங்களுக்கு மரண பயத்தை காமிச்சே ஆகணும், நான் யாருன்னு காமிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு சைன்ஸை எடுத்து ஹீரோயின் வயிற்றுலேயே ரெண்டு கோடு போடுவான். அவ்வளோதான், ரத்த சீத்துன்னு பீச்சிக்கிட்டு அடிக்கும், அது கூட பொறுக்க முடியாது. ஹீரோ அந்த சைக்கோ வந்துக்கிட்டு ஒரு கோடாரி எடுத்து ஹீரோயின் கழுத்துலேயே ஒரு வெட்டு, மறுபடியும் ஒரு வெட்டு, கழுத்து அப்படியே ரெண்டு துண்டாகி அப்படியே பறந்துக்கிட்டு வரும்போது ஹீரோயின் அந்த வெறியிலேயே அந்த சைக்கோ கழுத்தை பிடிச்சி அரை உயிரிலே அப்படி கடித்து துப்பிடுவா. கீழே பார்த்தா ஹீரோவும் சாவாமல் இருந்து அந்த கத்திரிக்கோள் வச்சு அந்த சைக்கோ டாக்டரோட குதியங்கள் நரம்பை கட் பண்ணி விட்ருவா. இப்போ மூணு பேர் அடுத்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்தா அந்த இறந்து போன ரெண்டு பேர்த்தோட பணத்தை அப்படியே நட்டு வச்சு ஒரு கல் வச்சுருப்பான். அங்கே அந்த சைக்கோ டாக்டர் நடக்க முடியாமல் நொந்திட்டு வருவான். வந்து அவங்க ரெண்டு பேரும் சாமி மாதிரி கும்பிட்டு அவனோட வாய்ஸ் ஓவர் கேட்குற மாதிரி பேசுவாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, சின்ன வயசுலேருந்து நான் தனியாக போனது என் கஷ்டமாக, எங்கள் அம்மா என்னை கொடுமைப்படுத்தினாங்க, எனக்கு வர வழி தெரியாதனால நான் தனிமையிலேருந்து இந்த மாதிரி மனநோயாளி மாதிரி சைக்கோ மாதிரி ஆகிட்டேன், அதனால் எல்லாத்தையும் கொலை பண்ணுறதுக்காகவே படித்து பெரிய டாக்டர் ஆனேன், இந்த உலகத்தில் அன்புங்கிறது ஒன்று இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோன்னு தான் உண்மையான அன்பு இருந்தது எனக்கு புரிஞ்சது, ஒருத்தர் மேலே ஒருத்தருக்காக உயிரே கொடுப்பாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேட்டே நான் மனுஷனாக திருந்தி இது யோசிப்பேன், இது இவங்க ரெண்டு பேர் தான் என்னோடய அப்பா அம்மா, என்னை திருத்தியதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பேக் வாய்ஸ் ஓவர் கேட்குற மாதிரி பேசி இதே இடத்துல படத்தை முடிப்பாங்க. அந்த சைக்கோவும் இவங்களை அப்படியே மாலை மாதிரி ஒன்று போட்டு இவங்களை கும்பிட்டு மறுபடியும் ஒரு ரோட்டில் போய் உக்காந்துருப்பான். என்னடா மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, பாரம்பரிய ஒரு கப்புள்ஸ் அப்படியே நடந்து போயிட்டுருப்பாங்க, அவங்கள கடத்தலாமான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோவுக்கு அந்த ரெண்டு கப்புள்ஸோட தியாகம் ஞாபகத்துக்கு வரும். உடனே அப்படியே மனம் திருந்தி அவங்கள கடத்தாமல் இவங்க வீட்டுக்கு கிளம்புற மாதிரி காமிப்பாங்க. இது
ஒரு ஹாரர் ஸ்லாஷர் மூவினால இப்படி எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.